வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யோன் வித் அபர்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு க்ரோஷே டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு க்ரோஷே யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு கேப் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது செய்யறது வந்து ரொம்பவே சுலபம் தான். இது வந்து நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். நீங்க ரொம்பவே நெருக்கமா வேணும் அப்படின்னா நீங்க சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த இது வந்து எல்லா ஏஜுக்கும் செஞ்சுக்கலாம். பிறந்த குழந்தையில இருந்து யாருக்கு வேணாலும், பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட் தான் தேவைப்படுது. அது என்னன்னு நம்ம பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 3.5 mm அதாவது 3.5 mm க்ரோஷே ஹூக் யூஸ் பண்ணிருக்கேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பேசிக் செயின்ஸ் போடணும். அந்த பேசிக் செயின்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா கேப்போட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு கேப்போட லென்த் எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசிக் செயின்ஸ் கணக்கு பண்ணணும். இப்ப எப்படி அந்த பேசிக் செயினை கணக்கு பண்றது, எப்படி நம்ம கேல்குலேட் பண்றது, எதுதான் உங்களுக்கு கேப்போட நீளம், ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் இல்லையா, கேப்போட நீளம் எப்படி வந்து நம்ம கேல்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பொம்மைக்குதான் நம்ம இங்க கேப் செய்ய போறோம்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க யாருக்கு செய்ய போயிட்டோ அவங்க தலையில இந்த மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கேப்போட நீளம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். சென்ட்ரி ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து முன்னாடி உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் அளந்துக்கோங்க. இதுதாங்க கேப்போட நீளம். இந்த இதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க பேசிக் செயின் போட போறீங்க. இங்க பாருங்க, சென்ட்ரி ஹெட்ல இருந்து முன்னாடி வரைக்கும் நான் அளந்துக்கிறேன். இது 13 cm இருக்கு. இந்த பொம்மைக்கு 13 cm. நீங்க யாருக்கு செய்ய போறீங்களோ அவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்க அளந்து எடுத்துக்கணும், சரிங்களா? ஒரு சில பேருக்கு கேப்பு இப்படியே போடுறதுக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த கேப்பையே இப்படி மடிச்சு போடுறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குது, நீங்க செய்ய போறவங்களுக்கு எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இப்படி மடிச்சு போறதா இருந்தா இந்த மடிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு பாருங்க. இப்போ இந்த மடிப்புக்கு எனக்கு இந்த அளவு மடிக்கிறதுக்கு எனக்கு 5 cm தேவைப்படுது. இந்த அளவு மடிக்கிறதுக்கு எனக்கு 5 cm தேவைப்படுது. அப்போ இந்த கேப்போட நீளத்தை நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிருக்கீங்க. இது ஒரு 12 cm வச்சுக்கோங்களேன். இது கூட அந்த 5 cm நீங்க சேர்த்துக்கணும். அப்ப மொத்த கேப்போட நீளம் வந்து 17 cm அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் செஞ்ச அந்த பையனுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போடதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவனோட தலையோட நீளம் 22 cm. சோ அந்த 22 cm தான் நான் தலையோட நீளமா வச்சு இந்த கேப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இப்படி மடிச்சு போடணும் அப்படின்னா அந்த மடிப்பு உங்களுக்கு எவ்வளவு அகலமா வேணுமோ அதையும் நீங்க சேர்த்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இப்போ அந்த தலையோட நீளத்துக்கு நம்ம பேசிக் செயின்ஸ் போடலாம். எப்பயும் போல நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்லிப் நாட் போட்டுதான் நான் ப்ராஜெக்ட ஆரம்பிக்கிறேன். பாருங்க, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ ஹூக்கை இன்செர்ட் பண்ணியாச்சு. 3.5 mm ஹூக்கை தான் யூஸ் பண்றேன். இப்போ கொஞ்சம் பேசிக் செயின்ஸ், அந்த இப்போ இந்த பொம்மைக்கு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சொன்னேன், 12 cm அப்படின்னு சொன்னேன். அந்த மடிச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா 17 cm வரைக்கும் போடணும். நான் வந்து மடிச்சு போடல, சும்மா ஸ்ட்ரெயிட்டா போடுறேன். அப்போ 12 cm நீங்க பேசிக் செயின்ஸ் போடணும். இது மாதிரி 1, 2, 3, 4 இது மாதிரி 12 cm வர வரைக்கும் போடணும். இப்ப பாருங்க, நான் ஒரு 20 basic chains போட்டிருக்கேன். இந்த 20 basic chains போட்டதுக்கு அப்புறம் நான் மெஷர் பண்ணி பாக்குறேன், எனக்கு அந்த 12 cm அப்படின்ற அளவு சரியானதா இருக்கு. இதே மாதிரி அந்த தலையோட கேப்போட நீளம் வர வரைக்கும், இந்த சென்டர்ல இருந்து முன்னாடி வர்ற வரைக்கும் நீங்களும் மெஷர் பண்ணி பார்த்து அந்த பேசிக் செயின் அந்த எண்ணிக்கை வர்ற வரைக்கும் நீங்க இந்த பேசிக் செயின்ஸ் போடணும். இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் பேசிக் செயின்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு, இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, 20 basic chains போட்டதுக்கு அப்புறம் செயின் 1 எக்ஸ்ட்ரா போடுறேன். இந்த செயின் 1 எதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட டேர்ன் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த செயின் 1. எப்பவுமே நீங்க ஒரு ரோ முடிச்சு நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செயின் 1 போட்டதை ஸ்கிப் பண்றேன். ரெண்டாவது செயின்ல ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா இப்படி ஒரு சுத்தி ஹூக்கை இன்செர்ட் பண்ணிட்டு இந்த நூலை இப்படி
மூச்சு இழுத்து மூணு லூப் இருக்கும், மூணையும் சேர்த்திருக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. கண்டினியூ பண்ணுங்க, எல்லா செயின்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. பாருங்க, ஒரு சுத்து சுத்துறீங்க, இன்சர்ட் பண்றீங்க, இதை பிடிச்சி இழுக்கிறீங்க, மூணு லூப் இருக்கும், மூணையும் சேர்த்து எடுக்கிறீங்க. இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. எல்லா லூப்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இப்ப பாருங்க, நான் எல்லா செயின்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். மொத்தம் 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை செயின் போட்டீங்களோ அத்தனை ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும், சரிங்களா? 20 செயின் போடுறதுனால 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே. முடிச்சதுக்கு அப்புறம் செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்ட டர்ன் பண்றேன். இந்த செயின் ஒன் டேர்ன் பண்றதுக்கு மட்டும்தான், புதுசா ஒரு ரோ ஆரம்பிக்கிறீங்கன்னா செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ செயின் ஒன் டேர்ன் பண்றதுக்கு போட்டோம், இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததுல பாருங்க, ரெண்டு செயின் தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது உங்களுடைய பேக் லூப்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லா செயின்லயும் பேக் லூப்ல தான் ஒர்க் பண்ண போறோம். எல்லா ரோலையுமே நீ வரப்போற எல்லா ரோலையும் பேக் லூப்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஒரு சுத்து சுத்திட்டு இந்த செயின் ஒன் வந்து செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்ணது, இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இதுக்கல்ல பேக் லூப்ல மட்டும்தான் நான் விடுறேன். பாருங்க, எப்பவுமே நம்ம எப்படி விட்டோம், இதோ இது மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணோம், அதுல ஃப்ரண்ட் லூப்பும் இருக்கும் பேக் லூப்பும் இருக்கும். இப்போ பேக் லூப்ல மட்டும் நான் ஹூக் இன்சர்ட் பண்றேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரெண்டாவது இதுக்கு போறேன், இதுலயும் பேக் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்றேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. மூணாவது இதுக்கு போறேன், இதுல பேக் லூப்ல மட்டும் விடுறேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி எல்லா செயின்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. சோ மொத்தம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எத்தனை போட்டீங்களோ அத்தனை ஹாஃப் டபுள் க்ரோஷே. எனக்கு இந்த ரோல 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே கிடைக்கும். செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்ணுங்க, இதே மாதிரி எல்லா பேக் லூப்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்றீங்க, எல்லா இதுலயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதையே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வரீங்க. எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அது எல்லாருக்கும் டவுட். இந்த தலையோட சுற்றளவு வர வரைக்கும், தலையோட சுற்றளவுனா நீங்க இப்படி மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பொம்மைக்கு வந்து 39 சென்டிமீட்டர் தலையோட சுற்றளவு இருக்கு. இதே மாதிரி நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுடைய தலையை நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த தலையோட சுற்றளவு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த இது வர்ற வரைக்கும் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இப்போ இது எத்தனை இருக்கு, இது இப்பதாங்க ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்திருக்க. இது அந்த 39 சென்டிமீட்டர் வர வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இதே மாதிரி இந்த கேப்புக்கு அந்த நீளம் போட்டு அந்த அகலம் வர வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிட்டே வரேன். அந்த அகலம் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு. இதே மெத்தடு தான் இந்த செயினை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த நீளம் இருக்குல்ல, நீளத்தை நான் யாருக்கு செய்யறேனோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பேக் லூப்லயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே அவங்களோட தலையோட சுற்றுலா வர வரைக்கும் போட போறேன். எனக்கு அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன் என்னோட அந்த தலையோட சுற்றளவு வர வரைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கத நீங்க மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் ஒர்க் பண்ணிருக்கத பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 41 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா இதை நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு எலாஸ்டிக் மாதிரி விரியிற மாதிரி இருக்கும். சோ அந்த எலாஸ்டிக் லென்த்தையும் சேர்த்துதான் நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு எண்ட்ல வச்சுக்கிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு இதை கொஞ்சம் இழுத்து பாருங்க, எது வரைக்கும் உங்களுக்கு இழுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இழுத்து பார்த்த போது எனக்கு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இழுக்க வருது. சோ எனக்கு நான் செய்ய போற ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த தலையோட சுற்றளவு வந்து 50 சென்டிமீட்டர். நார்மலா நான் பார்க்கும்போது இது 41 சென்டிமீட்டர் தான் இருக்கு, ஆனா இழுத்து பார்க்கும்போது 50 சென்டிமீட்டர் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் இழுத்து பாருங்க உங்க கழுத்து உங்க தலையோட சுற்றளவு வர வரைக்கும், சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ, இதையும் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ரோ, இதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இத ஜாயின் பண்றதுக்கு நீங்க நார்மலா யூஸ் பண்ற தையல் ஊசி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா நம்ம குரோஷே ஹூக் யூஸ் பண்ணி கூட சிங்கிள் குரோஷே இல்லைன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ, இது என்னுடைய லாஸ்ட் ரோ. இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போறோம். ஃபர்ஸ்ட் ரோவையும் லாஸ்ட் ரோவையும் அதே சேம் சைஸ் ஹூக் யூஸ் பண்ணி தான் நான் இந்த சிங்கிள் க்ரோஷே போறேன். அதே 3.5 தான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி மடக்கி போட்டுட்டு இதனுடைய ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ். இதோ இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப
பாருங்க இதுல ஒரு செயின் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு பார்ட்ல ஒரு செயின் ஸ்பேஸ், ரெண்டுலயும் ஹூக்கை இது மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன் பாருங்க. இதோ இது மாதிரி இதே தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. இதுல ஒரு செயின் ஸ்பேஸ், அதுல ஒரு செயின் ஸ்பேஸ், ரெண்டையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே ரிப்பீட் பண்ணுங்க இது முடிகிற வரைக்கும். இதுல ஒரு செயின் ஸ்பேஸ், அதுல ஒரு செயின் ஸ்பேஸ், ரெண்டையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே. இதையே இந்த ரோ ஃபுல்லா போடுங்க. இப்ப பாருங்க நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன், எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். முடிக்கும் போது செயின் ஒன் போட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, மேல ஒரு ஃப்ரண்ட் ஓபன் இருக்கும், இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு இடம், இப்ப பாருங்க இது மாதிரி உங்களுக்கு இருக்கும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டுக்கு. அப்படி இல்லையா நீங்க கீழ் ரவுண்ட சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ரவுண்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நார்மலான ஷூயிங் நீட் இல்ல, தைக்கிற ஊசியில இதே கலர் நூலை நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றேன், நீங்க எந்த சைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஊக்க உள்ள விடுறீங்க, ஊசிய வெளியே எடுக்கிறீங்க. இதே தான் ரிப்பீட் பண்றீங்க, உள்ள விடுறீங்க வெளியே எடுக்கிறீங்க, உள்ள விடுறீங்க வெளியே எடுக்கிறீங்க, உள்ள வெளியே. இதே மாதிரி ஒரு ரவுண்டு மேல எல்லா இதுலயும் சுத்தி போட்டுட்டு வரணும். சுத்தி போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க நான் லாஸ்ட் இதுக்கு வந்துட்டேன். நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சுட்டு அதையே ஒரு ரவுண்டு அந்த இது ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இது என்னுடைய லாஸ்ட். இது உள்ள வெளியே மட்டும்தான் அந்த ஊசியை விட்டு எடுத்திருக்கேன். இப்ப இதை எடுத்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம ஆரம்பிச்ச இடத்துல ஒரு நூல் இருக்கும், அதை புடிச்சிட்டு இன்னொரு இதை நீங்க இழுக்கணும். ஏதாச்சும் ஒரு நூலை புடிச்சுக்கோங்க, இன்னொரு நூலை புடிச்சு இழுங்க. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு சின்ன வட்டம் கிடைக்கும், இந்த இது சுருக்கமா வந்துடும். நல்ல ஒரு இதை புடிச்சு இன்னொரு இதை நல்லா இழுங்க. பாருங்க மேல சுருங்குறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி சுருங்கிரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா இழுத்துட்டு இந்த ரெண்டு நூல்லையும் நாட் போட்டுருங்க. நம்ம சாதாரண முடிச்சு சொல்லுவோம்ல, அந்த முடிச்சு நல்லா டைட்டா போட்டுருங்க. ஒரு ரெண்டு மூணு முடிச்சு அது எடுக்காத அளவுக்கு நல்லா போட்டுருங்க. இதோ இது மாதிரி போட்டுட்டு இந்த நூலை நல்லா டைட்டா கட் பண்ணிடலாம். பாருங்க நான் ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டேன். இப்ப இந்த நூலை கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ப்ராஜெக்டை உள்ள நல்லா திருப்பிடலாம், தையல் பகுதியெல்லாம் உள்ள போற மாதிரி. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம பாம்பாம் அட்டாச் பண்றது எப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்போ இந்த கேப்க்கு பாம்பாம் செய்யறதுக்கு நான் ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதே கலர் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இதுக்கு ஏதாவது ஒரு செவ்வக ஷேப்ல இருக்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், இது என்னோட உடஞ்சு போன பொருள், அதனால இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு செவ்வகமோ இல்ல சதுரமோ இருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உடஞ்சு போன பொருள் இந்த போன் தான் எடுத்திருக்கேன், செவ்வக ஷேப்புக்கு. இதுல நம்ம நூலை வந்து சுத்துறோம். பாருங்க இந்த இதைதான் நான் எடுத்திருக்கேன், இல்ல இது கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீளம் எவ்வளவு வேணும் பாம் பாம்க்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து நல்ல நீளமா இருக்க இந்த இதை எடுத்திருக்கேன். இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இதே மாதிரி மொத்தம் 50 to 60 முறை செய்யணும். இப்ப பாருங்க நான் ஒரு 60 முறை சுத்திட்டேன், 60 ரவுண்ட் சுத்திட்டு இதுல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் தனியா எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே மேலையும் கீழே கட் பண்ணணும். பாருங்க ஒரு சிசர் எடுத்து இத நல்லா ஃபுல்லா எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் கட் பண்ண போறேன். கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு வேற ஒரு நூலை இப்படி கீழே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடலாம். இப்ப பாருங்க கட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு முடிச்சு போட்டுருங்க அது எடுக்காம இருக்கிறதுக்கு. கட்டினதுக்கு அப்புறம் இதை நல்லா இப்படி இப்படி செஞ்சு உங்களுக்கு ஷேப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி விடணும். அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை. இப்ப பாருங்க நான் ஃபுல்லா சுத்தி இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்ப பாம்பாம் ரெடி ஆயிருச்சு. இதை இது மாதிரி சென்டர்ல சாதாரண தையல் ஊசி வச்சு ஜாயின் பண்ண போறேன். பாருங்க நான் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம ப்ராஜெக்ட் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கனால நல்லா இருக்கு உங்களுக்கு. இப்ப பாருங்க
நம்ம கேப் ரொம்பவே அழகா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க டிஸ்லைக் கூட பண்ணுங்க. ஆனா எந்த ரீசனுக்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்கவும் அதை எனக்கு என்னால திருத்திக்கவும் முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த இதை நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோவை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஒரு இமெயில் அட்ரஸ் தரேன், அதுக்கு நீங்க சென்ட் பண்ணி விடுங்க. சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி வித் க்ரோஷே. ஹாவ் எ நைஸ் டே.